உத்தரகண்ட் மாநிலத்தின் சில்கியரா சுரங்கத்தில் கடந்த 17 நாட்களாக சிக்கியிருந்த 41 தொழிலாளர்களையும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நேற்று பத்திரமாக மீட்டனர். மீட்பு பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் 41 தொழிலாளர்களையும் பத்திரமாக மீட்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. உத்தரகண்ட் சுரங்கப்பாதையில் சிக்கிய 41 தொழிலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடனும் பேசிய பிரதமர் அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். வெற்றிகரமாக மீட்கப்பட்டதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். மத்திய அரசின் ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் பிரதமர் காணொலி வாயிலாக பயனாளிகளிடையே உரையாற்றுவார். இந்த முகாம்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மத்திய அரசின் அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்படுவார்கள். புதிதாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு கர்மயோகி திட்டத்தின் கீழ் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. இந்த கர்மயோகி இணையதளத்தில் 750 மேற்பட்ட இணையவழி பயிற்சிகள் அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிர மாநிலத்திற்கு செல்கிறார். புனேவுக்கு அருகே உள்ள லோனாவாலாவில் கைவல் யாதம் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளி கல்வி திட்டத்தின் யோகாவை ஒருங்கிணைத்தல் குறித்த தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார். இன்று மாலை கடக்வாஸ்லாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் நடைபெறும் விருந்தில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். சுரங்கத்திலிருந்து 41 தொழிலாளர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதில் தேசம் மகிழ்கிறது என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அயராத மீட்புக் குழுவால் பெருமை கொள்கிறோம், விலைமதிப்பற்ற உயிர்களை காக்க இயன்ற அனைத்து வளங்களையும் வழிநடத்திய பிரதமருக்கு சிறப்பு நன்றி என தெரிவித்துள்ளார். உத்தரகாசி சுரங்கப்பாதை சரிவில் சிக்கிய 41 தொழிலாளர்களும் 17 நாட்களுக்கு பிறகு வெற்றிகரமாக மீட்கப்பட்டது நிம்மதியளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மீட்பு பணியில் அயராது உழைத்த துணிச்சலான மீட்புக் குழுக்கள், எலிவலை சுரங்க தொழிலாளர்கள் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள். துணிச்சல் மிக்க 41 தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வலிமையும் உறுதியும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார். சென்னை சித்ரஞ்சன் சாலை முதலமைச்சரின் முகாம் அலுவலக நுழைவாயில் அருகே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வால்வோ சொகுசு சுற்றுலா பேருந்துகளின் பயன்பாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் தொடக்க நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள கொடியசைத்து வழியனுப்பி வைக்கப்பட்டார்கள். பேருந்துக்குள் சென்ற முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கியதுடன் அவர்களுடன் கலந்துரையாடினார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 371 விளம்பர பலகைகள் கட்டுமானத்துடன் முழுவதுமாக அகற்றப்பட்டது. சென்னை தீநகர், பனகல் பூங்கா, உஸ்மான் சாலை, பாண்டி பஜார் ஆகிய இடங்களில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்கள் மாநகராட்சியின் உரிமம் பெறாமல் பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. உரிமை பெறாமல் விளம்பர பலகைகள் வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எனவே உரிய உரிமம் பெற்று விளம்பர பலகைகளை அமைத்திடுமாறு மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஆட்டோவில் கொண்டுவரப்பட்ட 1,25,00,000 ரூபாய் பணம் பிடிபட்டது. வண்ணாரப்பேட்டை மின்ட் மேம்பாலம் அருகில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக்கொண்டிருக்கும் போது ஆட்டோவில் சந்தேகத்திற்கிடமான வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசார் சோதனையிட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் அந்த நபர் விஜயவாடாவிலிருந்து தங்கம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபரையும் கைப்பற்றப்பட்ட பணத்தையும் போலீசார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். என்மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டார். பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய பகுதிகளில் நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அண்ணாமலைக்கு பாஜகவை சேர்ந்த ஏராளமானோர் கைகளில் கட்சிக் கொடிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பேராவூரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திரமோடி ஆட்சியில்தான் வெளிநாடுகளில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். அதிமுக ஆட்சியில்தான் டெங்குவால் உயிரிழப்பு அதிகம் நேர்ந்தது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் 2,00,000 பயனாளியை சந்திக்கும் நிகழ்ச்சி குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் என்பது சாலைகளில் எந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டாலும் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிர்காக்கும் சிறப்பான திட்டம் என்று தெரிவித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் முந்தல்முனை கடல் பகுதிக்கு இலங்கையிலிருந்து கடத்தல் தங்கம் கொண்டுவரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட மத்திய சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான நாட்டுப்படகை சோதனையிட்ட போது அதில் சுமார் 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான 3.5 கிலோ கடத்தல் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. கடத்தலுக்கு பயன்படுத்திய நாட்டுப்படகையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2024 ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிக்கான பட்டய வகுப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளது. இதில் தமிழக வரலாறு, மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் கல்வெட்டு படியெடுத்தல் மற்றும் ஆவணப்படுத்துதலுக்கான பயிற்சியும் அளிக்கப்படும். வார விடுமுறை நாளான ஞாயிறு தோறும் முழு நேரமும் ஓராண்டு காலம் நிறுவனத்தில் நடைபெற உள்ளது. மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் வரும் டிசம்பர் 7 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவைத் தலைவர் ராகுல் நர்வேகர் தெரிவித்தார். அடுத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் டிசம்பர் 19 நாக்பூரில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் இலங்கையில் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதியில் 10,000 வீடுகள் கட்டுவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் இலங்கையின் தேசிய வீட்டுவசதி துறையும் அரசு பொறியியல் கழகமும் கையெழுத்திட்டுள்ளன. மொத்தம் 11 மாவட்டங்களில் மற்றும் 6 மாகாணங்களில் இந்த 10,000 வீடுகள் கட்டப்பட உள்ளன. முதற்கட்டமாக ஏற்கனவே இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 46,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஸ்லோவேனியாவின் நொவாக் கோரிகோவில் நடைபெறும் உலக இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 19 மகளிர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. யாசஸ்வினி கோர்படே, சுஹானா சைனி, சயாலி வாணி, தனிஷா கொட்டேச்சா ஆகியோர் கொண்ட இந்திய அணி சீனாவை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாநில அளவிலான சதுரங்கப் போட்டி இன்று தொடங்கி நடைபெற்றது. மாநிலம் முழுவதிலும் இருந்து 900 மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், வயது அடிப்படையில் தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்றும், வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக 2,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 1,50,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 1,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றார். தேசிய அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் ஜப்பான் நாட்டிற்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கவுஹாத்தியில் நேற்றிரவு நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 3வது 20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.